எனக்கு வணக்கத்தை போடு. உண்மையிலேயே இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓபனிங் இருக்குனாக்க அதற்கு முக்கியமான காரணம் கலைப்புலி, கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அதாவது செல்வராகவன் சாரோட படத்தை எடுக்கணும்னா உண்மையிலேயே ஒரு தயாரிப்பாளருக்கு நல்ல கெட்ஸ் வேணும். சரியா? அது இல்லாம ஒரு தில்லு வேணும். அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தை கலைப்புலி தானு அவர்கள் கொடுத்திருக்காங்க. வி கிரியேஷன் என்றால அது வெற்றி கிரியேஷன் தான். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி தனுஷ் சாருக்கு கொடுத்திருக்கிற அந்த அசுரன் அந்த பெருமையும் கலைப்புலி தானு அவர்களே போய் சேரும். அதே மாதிரி என் தலைவன் எஸ்ஆர் அவர்களை ஒட்டி ஜெயா அப்படின்னு ஒரு வெற்றி படம் கொடுத்திருக்காரு, அதுவும் கலைப்புலி தானு அவர்களே போய் சேரும். எனக்கு பேர் வாங்கி கொடுத்த படம், அந்த படத்தை தயாரித்தவரும் கலைப்புலி தானு அவர்கள். இப்படி வெற்றி படங்கள் வரிசையில் நானே வருவேனும் போய் சேரும். தனிந்தது காடு தனுஷுக்கு வணக்கத்தை போடும். ஒன்னு ரொம்ப சாதாரணமானவரு, ஒன்னு ரொம்ப சூப்பரானவரு. அப்படி ஒரு வித்தியாசமான கெட்டப்புல நடிச்சிருக்காங்க. இதுல தனுஷ் சாரோட ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்டிங் ஒண்ணு அப்படி பண்ணுவாரு. வந்ததுக்கான காரணம் தனுஷ் சாரோட ரசிகர்கள் எனக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தனுஷ் சாரோட ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. வெந்து தனிந்தது காடு தனுஷ் சாரோட ரசிகர்களுக்கு வணக்கத்தை போடு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சில பேர் பாலபிஷேகம் எல்லாம் பண்ணீங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா?